வணக்கம், ஐ எம் செல்வம். நவ் சாப்டர் 2, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், எக்ஸசைஸ் 2.4, தேர்ட் சம். இஃப் இசட் 1 ஈக்குவல் டு 2 மைனஸ் ஐ அண்ட் இசட் 2 ஈக்குவல் டு மைனஸ் 4 பிளஸ் 3 ஐ, ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் இசட் 1 இசட் 2 அண்ட் இசட் 1 பை இசட் 2. இசட் 1 இசட் 2 சொல்லி 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இசட் 1 இசட் 2 ஓட இன்வர்ஸ், அதாவது 1 பை இசட் 1 இசட் 2 ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. அது போக 1 பை இசட் 1 பை இசட் 2 ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. சரி, அதாவது இன்வர்ஸ் ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இன்வர்ஸ் ஃபைன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இசட் 1 இன்ட்டு இசட் 2 ஃபைன் பண்ண போகிறோம். சரியா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, கிவன் இசட் 1 ஈக்குவல் டு 2 மைனஸ் ஐ அண்ட் இசட் 2 ஈக்குவல் டு மைனஸ் 4 பிளஸ் 3 ஐ. நவ் இசட் 1 இசட் 2 ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ இசட் 1ஐயும் இசட் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ பாருங்கள், ஈக்குவல் டு 2 மைனஸ் ஐ இன்ட்டு மைனஸ் 4 பிளஸ் 3 ஐ. சரியா? ஸோ எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம், ஃபஸ்ட்டு 2-ஐ வச்சு ரெண்டு டேமையும் மல்டிப்ளை பண்ணுவோம், அப்புறம் மைனஸ் ஐ வச்சு ரெண்டு டேமையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், 2 இன்ட்டு மைனஸ் 4 மைனஸ் 8, 2 இன்ட்டு 3, 2 3 சார் 6, ஸோ 6 ஐ. மைனஸ் ஐ இன்ட்டு மைனஸ் 4 வரும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுமா, ஸோ ப்ளஸ் 4 ஐ. அப்புறம் மைனஸ் ஐ இன்ட்டு 3 ஐ, ஸோ மைனஸ் 3 ஐ ஸ்கொயர், ஸோ தேட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 8. இதில் பாருங்கள், இமேஜினரி பார்ட், அதாவது ஐ இருக்கிற டேம் ரெண்டு டேம் இருக்குது, ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிடுறோம். 6 ஐ ப்ளஸ் 4 ஐ என்ன ஆகிடும், 10 ஐன்னு ஆகிடும். சரியா? ஸோ ப்ளஸ் 10 ஐ, ஐ ஸ்கொயர் வேல்யூ மைனஸ் 1, ஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 1, ஸோ மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 1னு வரும், ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ஸோ இது வந்து ப்ளஸ் 3. சரியா? ஸோ தேட் இஸ் ஈக்குவல் டு 10 ஐ. இதில் பாருங்கள், மைனஸ் 8 ப்ளஸ் 3ன்னு இருக்குது, ஸோ சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 5. சரியா? ஸோ என்ன கிடச்சிருச்சு நமக்கு, இசட் 1 இசட் 2 ஈக்குவல் டு 10 ஐ மைனஸ் 5. இதை எப்படி ரைட் பண்ணிடலாம், மைனஸ் 5 ப்ளஸ் 10 ஐன்னு ரைட் பண்ணியிருக்கேன். சரியா? ரியல் பார்ட் ஃபஸ்ட்டு வர்ற மாதிரி, ஐ டேம் ரெண்டாவது வர்ற மாதிரி ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு இன்வர்ஸ் வேணும், அதாவது 1 பை இசட் 1 இன்ட்டு இசட் 2 வேணும். சரியா? இஸ் ஈக்குவல் டு 1 பை மைனஸ் 5 ப்ளஸ் 10 ஐ. ஸோ இதோட காஞ்சுகேட், இதோட காஞ்சுகேட்னா என்ன வரும், மைனஸ் 5 மைனஸ் 10 ஐ. ஸோ இதை வச்சு மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறோம். ஸோ மைனஸ் 5 மைனஸ் 10 ஐ. சரியா? ஸோ நியூமரேட்டர் பாருங்கள், 1 இன்ட்டுன்னு தான் இருக்குது, ஸோ அதே டேம் தான் கிடைக்கும். ஸோ மைனஸ் 5 மைனஸ் 10 ஐ டிவைடட் பை, இப்போ இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குதுன்னு பாருங்கள், ஏ ப்ளஸ் ஐபி இன்ட்டு ஏ மைனஸ் ஐபிங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ ஏ ப்ளஸ் ஐபி இன்ட்டு ஏ மைனஸ் ஐபி ஃபார்முலா, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். சரியா? ஏ இருக்கிற ப்ளேஸில் மைனஸ் 5 இருக்குது, பி இருக்கிற ப்ளேஸில் 10 இருக்குது. சரியா? ஸோ என்ன ஆகிடும், மைனஸ் 5 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 10 ஸ்கொயர். சரியா? ஸோ தேட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5 மைனஸ் 10 ஐ டிவைடட் பை மைனஸ் 5 ஸ்கொயர். என்ன வரும், மைனஸ் 5 இன்ட்டு மைனஸ் 5னு வரும், ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5 5 ஆர் 25. அப்புறம் 10 ஸ்கொயர் வேல்யூ 100. ஸோ தேட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5 மைனஸ் 10 ஐ டிவைடட் பை, ஆட் பண்ணோம் அப்படின்னா 125 வரும். சரியா? ஸோ தேட் இஸ் ஈக்குவல் டு, நியூமரேட்டரில் 5 காமனாக இருக்குது, ஸோ வெளியெடுத்துறோம். ஸோ ரிமைனிங் பாருங்கள், மைனஸ் 1 மைனஸ் 2 ஐ டிவைடட் பை 125. ஸோ கேன்சல் பண்ணுறோம், 15 இஸ் 5, 2 5 ஆர் 10, ரிமைனிங் 2 வரும், 5 5 ஆர் 25. ஸோ தேட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 மைனஸ் 2 ஐ டிவைடட் பை 25. சரியா? இதுதான் இன்வர்ஸ் ஆஃப் இசட் 1 இன்ட்டு இசட் 2, அதாவது 1 பை இசட் 1 இன்ட்டு இசட் 2. ஃபஸ்ட்டு இது ஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இசட் 1 பை இசட் 2 ஃபைன் பண்ண போகிறோம், அப்புறம் இதோட இன்வர்ஸ். ஸோ ஃபஸ்ட் நெக்ஸ்ட் பாருங்கள், இசட் 1 டிவைடட் பை இசட் 2, இசட் 1 டிவைடட் பை இசட் 2 இஸ் ஈக்குவல் டு, இசட் 1 பாருங்கள், 2 மைனஸ் ஐ டிவைடட் பை மைனஸ் 4 ப்ளஸ் 3 ஐ. அப்புறம் இப்போ டினாமினேட்டரில் உள்ளதோட காஞ்சுகேட் பாருங்கள், மைனஸ் 4 ப்ளஸ் 3 ஐன்னு இருக்குது, ஸோ இதோட காஞ்சுகேட் மைனஸ் 4 மைனஸ் 3 ஐ. அதை வச்சு நியூமரேட்டர்லேயும் மல்டிப்ளை பண்ணுறோம், டினாமினேட்டர்லேயும் மல்டிப்ளை பண்ணுறோம். சரியா? ஸோ தேட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ டினாமினேட்டர் என்ன ஃபார்மெட்டில் இருக்குது,
ஏ ப்ளஸ் ஐபி இன்ட்டு ஏ மைனஸ் பி, ஏ மைனஸ் ஐபிங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ ஃபார்முலா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு வரும். ஏ இருக்கிற ப்ளேஸில் மைனஸ் ஃபோர், பி இருக்கிற ப்ளேஸில் த்ரீ, சரியா? ஸோ டினாமினேட்டர் பாருங்கள், ஏ ஸ்கொயர் அதாவது மைனஸ் ஃபோர் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அதாவது த்ரீ ஸ்கொயர், சரியா? அன்யூமரேட்டர் பாருங்கள், டூ மைனஸ் ஐ இன்ட்டு மைனஸ் ஃபோர் மைனஸ் த்ரீ ஐ. இன்னொரு ஸ்டெப் நம்ம ரைட் பண்ணிக்கலாம், டூ மைனஸ் ஐ இன்ட்டு மைனஸ் ஃபோர் மைனஸ் த்ரீ ஐ. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ண போகிறோம் பாருங்கள், ஃபஸ்ட்டு டூவை வச்சு மல்டிப்ளை பண்ணுறோம், அப்புறம் மைனஸ் ஐயை வச்சு மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ பாருங்கள், டூ இன்ட்டு மைனஸ் ஃபோர் மைனஸ் எயிட், டூ இன்ட்டு மைனஸ் த்ரீ மைனஸ் சிக்ஸ் வரும், ஐ இருக்குது. ஸோ ஐ மைனஸ் ஐ இன்ட்டு மைனஸ் ஃபோர், ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் ஃபோர் ஐ. அப்புறம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஐ இன்ட்டு த்ரீ ஐன்னு வரும். ஸோ த்ரீ ஐ ஸ்கொயர் டிவைடட் பை மைனஸ் ஃபோர் ஸ்கொயர் வேல்யூ மைனஸ் ஃபோர் இன்ட்டு மைனஸ் ஃபோர், ஸோ சிக்ஸ்டீன். த்ரீ ஸ்கொயர் த்ரீ இன்ட்டு த்ரீ, ஸோ நைன், சரியா? ஸோ நியூமரேட்டர் பாருங்கள், ஐ இருக்கிற டைம் மைனஸ் சிக்ஸ் ஐ ப்ளஸ் ஃபோர் ஐன்னு இருக்குது. ஸோ என்ன கிடச்சிருதுன்னு பாருங்கள், மைனஸ் எயிட். லார்ஜர்லேருந்து ஸ்மாலரை சப்ராக்ட் பண்ணி லார்ஜர் சிம்பிள் போடுவோம், சரியா? ஸோ மைனஸ் டூ ஐ கிடைக்கும், சரியா? அப்புறம் ஐ ஸ்கொயர் வேல்யூ மைனஸ் ஒன், ஸோ த்ரீ இன்ட்டு மைனஸ் ஒன்னு வரும், ஸோ மைனஸ் த்ரீ. ப்ளஸ் ஆஃப் மைனஸ் மைனஸ் தான், ஸோ மைனஸ் த்ரீ டிவைடட் பை சிக்ஸ்டீன் ப்ளஸ் நைன் வேல்யூ டுவெண்ட்டி ஃபைவ், சரியா? ஸோ இப்போ பாருங்கள், ரியல் பார்ட் மைனஸ் எயிட் மைனஸ் த்ரீ, ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் லெவன். ஸோ மைனஸ் லெவன் மைனஸ் டூ ஐ டிவைடட் பை டுவெண்ட்டி ஃபைவ், இதுதான் இசட் ஒன் பை இசட் டூ. கொஸ்டினில் என்ன கேட்டிருந்தாங்க, இசட் ஒன் பை இசட் டூவோட இன்வர்ஸ், அதாவது ஒன் பை இசட் ஒன் பை இசட் டூ கேட்டிருக்காங்க, சரியா? ஸோ ஒன் பை வரும்போது என்ன ஆகிடும், டினாமினேட்டர் டேமோட ரெசிப்ரோக்கல் கிடைக்கும், அதாவது இசட் டூ பை இசட் ஒன். ஸோ தேட் இஸ் ஈக்குவல் டு இசட் ஒன் பை இசட் டூவோட ரெசிப்ரோக்கல். ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் மேன்யூமரேட்டரில் வந்துடும், மைனஸ் லெவன் மைனஸ் டூ ஐ டினாமினேட்டரில் வந்துடும், சரியா? இப்போ இதோட காஞ்சுகேட், மைனஸ் லெவன் மைனஸ் டூ ஐயோட காஞ்சுகேட் என்னவாக இருக்கும், மைனஸ் லெவன் ப்ளஸ் டூ ஐயாக இருக்கும், சரியா? ஸோ அதை வச்சு நியூமரேட்டர்லேயும் மல்டிப்ளை பண்ணுறோம், டினாமினேட்டர்லேயும் மல்டிப்ளை பண்ணிட்டோம். ஸோ தேட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ பாருங்கள், டினாமினேட்டர் டைம் ஏ மைனஸ் ஐபி இன்ட்டு ஏ ப்ளஸ் ஐபிங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ இப்படி இருந்தாலும் ஃபார்முலா என்ன தான், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் தான். ஏ இருக்கிற ப்ளேஸில் மைனஸ் லெவன் இருக்கு, பி இருக்கிற ப்ளேஸில் டூ இருக்குது, சரியா? ஸோ மைனஸ் லெவன் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஸ்கொயர், சரியா? நியூமரேட்டர் பாருங்கள், டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு மைனஸ் லெவன் ப்ளஸ் டூ ஐ, சரியா? ஸோ தேட் இஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு மைனஸ் லெவன் ப்ளஸ் டூ ஐ டிவைடட் பை மைனஸ் லெவன் ஸ்கொயர். ஸோ மைனஸ் லெவன் இன்ட்டு மைனஸ் லெவன் வரும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், லெவன் இன்ட்டு லெவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன், சரியா? அப்புறம் டூ ஸ்கொயர் வேல்யூ ஃபோர், ஸோ தேட் இஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு மைனஸ் லெவன் ப்ளஸ் டூ ஐ டிவைடட் பை ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் ப்ளஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ், சரியா? ஸோ தேட் இஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி ஃபிஃப்த் டேபிளே போட்டுடலாம், இது வந்து ஒன் வரும், இது என்ன வரும் ஃபைவ்னு வரும், சரியா? ஃபைவ் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ். ஸோ த ரிமைனிங் இஸ் மைனஸ் லெவன் ப்ளஸ் டூ ஐ டிவைடட் பை ஃபைவ், இதுதான் இன்வர்ஸ் ஆஃப் இசட் ஒன் பை இசட் டூ, அதாவது இசட் டூ பை இசட் ஒன், சரியா? ஸோ இன்வர்ஸ் ஃபைன் பண்ண சொன்னாங்க, ஃபைன் பண்ணிட்டோம். ஏன்னா ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.